தாய் வீடு மே 2022. எங்கெங்கும் நிறைந்திருந்தவர் பேராசிரியர் சோ சந்திரசேகரம். பேராசிரியர் சோ சந்திரசேகரம் நினைவும் பகிர்வும். காற்றைப் போல கவிதையைப் போல எங்கும் நிறைந்தவர் பேராசிரியர் சோ சந்திரசேகரம். கட்டுரையாக்கம் தெளிவத்தை ஜோசப். வாசிப்பவர் ராஜேந்திரன் வினோத்குமார். கல்வியியல் துறையில் பேராசிரியராகவும் கொழும்பு பல்கலைக்கழக பீடாதிபதியாகவும் பதவி வகித்து ஓய்வு பெற்ற சோமசுந்தரம் சந்திரசேகரம் அவர்கள் கல்வியியல் சார்ந்த சிந்தனைகளையும் உலகளாவிய கல்வி முறைகளின் அண்மைக்கால செயல்நெறிகள் பற்றிய அறிவையும் வகுப்பறை மாணவர்களுடன் மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல் சக ஆசிரியர்கள், கல்வித்துறை அலுவலகர்கள், அதிகாரிகள், பெற்றோர்கள் மற்றும் கல்வியில் ஈடுபாடு கொண்ட பொதுமக்களையும் வாசகர்களையும் இச்சிந்தனைகள் சென்றடைய வேண்டும் எனும் உயர்ந்த நோக்குடன் அச்சு மற்றும் இலத்திரணியல் ஊடகங்களூடாக தனது கட்டுரைகள், அறிக்கைகள், உரைகள் மூலம் பரவலாக சமூகத்தின் பல்வேறு மட்டங்களையும் கல்வியின் பயன்கள் சென்றடைய உழைத்தமை அவருடைய பணிகளின் சிகரமாக அமைபவை. கல்வியியலை கற்பித்தல், கல்வியியல் அறிவை பரப்புதல் போன்றவைகளுக்கும் அப்பால் கல்வி மேம்பாடு தொடர்பாக நிறுவப்பட்ட பல்வேறு அரசாங்க ஆணைக்குழுக்கள், நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணியாற்றி இலங்கையின் கல்வி வளர்ச்சி தொடர்பான அறிவையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டவர். மலையகத்தின் ஊவா மாகாண தலைநகர் பதுளையில் 23/12/1944 பிறந்த இவர் பதுளை ஊவா கல்லூரி, தெல்லிப்பளை மகாஜனக் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி பயின்று உயர்கல்வியை பேராதனை பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொண்டவர். பல்கலைக்கழக பட்டதாரியான புதிதில் பேராதனை பல்கலைக்கழக கல்வியியல் போதனாசிரியராக பதவியேற்றுக் கொண்டார். மத்திய வங்கியின் மொழிபெயர்ப்பாளர், கல்லூரி ஆசிரியர், விரிவுரையாளர் என பணியாற்றி ஜப்பானிய அரசின் புலமை பரிசில் பெற்று ஒசாகா பல்கலைக்கழகம், ஹிரோஷிமா பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பட்டம் பெற்று கொழும்பு பல்கலைக்கழக இணை பேராசிரியராகவும் பீடாதிபதியாகவும் உயர் பதவி வகித்தவர். கல்வியியல் சிந்தனைகளில் நிகரற்று வளர்ச்சி பெற்ற சமூக ஊழியனாக தன்னை புடம்போட்டு கொண்ட முழு வள மனிதரான பேராசிரியர் சோ சந்திரசேகரத்தின் திடீர் மறைவு கல்வித்துறைக்கு மட்டுமல்லாது முழு மனித சமூகத்துக்குமான ஓர் பேரிழப்பே ஆகும். அவர் விட்டு சென்றுள்ள வெற்றிடம் இட்டு நிரப்புவதற்கரியது. காற்றைப் போல, ஒரு கவிதையைப் போல, எழுத்தைப் போல, இலக்கியம் போல மாடுணவெங்கினும் அவர் இல்லாத இடம், நுழையாத இடம் இல்லை என்று கூறுமளவுக்கு மனிதவர்கள் மத்தியில் மனிதர்களுடன் வாழ்ந்தவர் இவர். எழுத்தும் கல்வியியல் சிந்தனைகளும் அவருடைய உயிர் மூச்சாக இயங்கியவை. மலையக சமூகம் சார்ந்த கல்வியியலாளர்களில் மிகவும் தனித்துவமானவர், முக்கியத்துவம் கொண்டவர் பேராசிரியர் சோ சந்திரசேகரம். மலையக தமிழரின் கல்வி நிலைமை பற்றி ஏராளமான கட்டுரைகளை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதியுள்ள பேராசிரியர் இவ்விடயம் பற்றி வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் நிறையவே உரைகளாற்றியுள்ளார். மலையக மக்கள் பற்றியதும் கல்வியியல் பற்றியதுமான 30-க்கும் மேற்பட்ட நூல்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டுள்ள பேராசிரியரின் முதல் நூல் இலங்கை இந்தியர் வரலாறு 1989. ஒரு 30 ஆண்டுகாலத்தின் பின் 2020 அவர் வெளியிட்ட கடைசியாக வெளிவந்த நூல் இலங்கை மலையக தமிழர்கள் நூல் விவரப்பட்டியல் என்பது. பேராதனை பல்கலைக்கழக அரசியல் விஞ்ஞானத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளரான மலையக கல்வித்துறையின் விடிவள்ளியாக ஒளிவிடும் கலாநிதி இரா ரமேஷ் அவர்களுடன் இணைந்து வெளியிட்ட நூல் இது. மலையகம் தொடர்பான சமூக, பொருளாதார, அரசியல் கண்ணோட்டங்களில் வெளியிடப்பட்ட நூல்களின் விவரங்கள் அடங்கிய நூல் இது. இலங்கையின் கல்வி வரலாற்றில் காற்று நுழையா இடங்களில் எல்லாம் நுழைந்து தான் மேற்கொண்ட தேடல்கள் மூலம் தன்னை ஒரு முழு வளர்ச்சி பெற்ற மனித நேயம் கொண்ட மனிதராக வெளிப்படுத்திய பேராசிரியர் சோ சந்திரசேகரம் அவர்களால் மலையகம் பெருமை கொள்ளும். இப்பெரியாரின் சுய வரலாற்றை இவரே எழுதி கொண்டிருந்த சூழலில் ஒரு கல்வனைப் போல் இருட்டுக்குள் வந்த மரணம் அவரை இழுத்து கொண்டு போய்விட்டது. பெரும் காற்றடைத்து ஓய்ந்த இடம் போல் அமைதியாக கிடக்கும் அவரை பார்க்கையில் நெஞ்சை அடைக்கின்றது. அன்னாரின் அன்பு மனைவி சாந்தா,
மகன் தயாளன், மகள்களான கவிதா, யசோதா மற்றும் உறவினர்களுக்கான ஆறுதலையும் ஆற்றுப்படுத்தலையும் அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரலாற்றோட்டத்தின் குறியீடுகளாக தனி மனிதர்களும் அமைவார்கள் என்பதற்கோர் அடையாளமாக வாழ்ந்து காட்டியவர் பேராசிரியர் சோ சந்திரசேகரம். நன்றி. பேராசிரியர் சோ சந்திரசேகரம் கல்வி உலகின் ஒளிவிளக்கு. எழுதியவர் மு நித்தியானந்தன், வாசிப்பவர் கலைதாசன் கௌதமன். ஈழத்தில் கல்வி சிந்தனை என்றதும் பேராசிரியர் சோ சந்திரசேகரத்தையும் பேராசிரியர் சந்திரசேகரம் என்றதும் அது கல்வி புலத்தையும் குறிப்பதானது. 1949 கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வித்துறை ஆரம்பமாகி அதன் முதல் இலங்கையராக முதல் கல்வி விரிவுரையாளராக அமரர் கு நேசையா நியமனம் பெற்றதில் இருந்து கே எஸ் அருள்நந்தி, தனிநாயகம் அடிகள், ப சந்திரசேகரம், ச முத்துலிங்கம் ஆகிய பல ஆளுமைகள் கல்வித்துறையினை அணி செய்துள்ளனர். இவர்கள் பின்னாளில் வெவ்வேறு துறைகளில் பெயர் பெற்றிருந்தார்கள். எனினும் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக கல்வியையே தொழிலாய், ஊனாய், உதிரமாய், சிந்தனையாய், வாசிப்பாய், எழுத்தாய், பேச்சாய், உரையாடலாய், மூச்சாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர் சோ சந்திரசேகரம் அவர்கள். இலங்கையின் கல்வி வரலாற்றில் இவர் ஆக்கிரமித்திருந்த இடப்பரப்பை எவரும் வெல்வதற்கில்லை. கல்வித்துறையின் உலக தழுவிய சகல வளர்ச்சி போக்குகளையும் அவதானித்து ஆராய்ந்து சொந்த மண்ணில் சுய மொழியில் அது வேறூன்றுமா என்று சோதனை செய்து கல்விமானாய், அறிவுச்சுடர் கொளுத்தும் வல்லவனாய், கல்வித்துறையின் ஒளிவிளக்காய் திகழ்ந்தவர் சோ சந்திரசேகரம் அவர்கள். கல்வித்துறையில் அவர் பார்வைப்படாத இடமே இல்லை. வகுப்பறை கல்வியிலிருந்து, மலையக கல்வியிலிருந்து, பல்கலைக்கழக கல்வியிலிருந்து, புதிய நூற்றாண்டுக்கான கல்வியிலிருந்து, நவீன கல்வி செல்லறிகள் வரை அவர் விரிவாகவும் விளக்கமாகவும் எழுதி குவித்துள்ளார். ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஆக அவர் எழுதியுள்ள 30க்கும் அதிகமான நூல்கள் கல்வி குறித்து எழக்கூடிய எந்த கேள்விக்கும் விடை கிடைக்கும் அறிவு அங்காடியாக கடைபிடித்திருக்கின்றது. ஒரு கல்விமான் நியாயமாக பெருமைப்படக்கூடிய சாதனை இது. இவரது எழுத்து இதமானது, எளிமையானது, புரிதலுக்கு வசப்படுவது, மேலும் வாசிக்க தூண்டுவது, வாசகரை மிரட்டுவதில்லை. வசனத்துக்கு வசனம் விளங்காத வார்த்தைகளை கொட்டி குவித்து ஜாலம் பண்ணுவதில்லை. அடிக்குறிப்புகளை அள்ளி போட்டு ஆராய்ச்சி கட்டுரை தருகிறேன் பார் என்று அகடமிக் மிரட்டல் இல்லை. வாசகரின் தோளில் கை போட்டு அழைத்துச் செல்லும் லாவகம் சந்திரசேகரத்தின் வலிமையின் வேர். அறிவை சகல மட்டங்களுக்கும் கொண்டு செல்லும் மனிதர் என்று தே மதுசூதனன் சரியாக அடையாளம் காட்டியிருப்பது இதனையே. தனிமனித வாழ்விலும் சரி, சமூக வாழ்விலும் சரி, கல்வி உட்புகாத ஊடுருவாத துறையே இல்லை. கல்வியியல் அறிவுத் தொகுதியில் ஏற்படும் மாற்றங்கள் நாளும் கணமும் நம் புரிதலுக்குள் எளிதில் அடங்காத விசையில் வேகம் கொண்டு வியாபித்து விரியும் சூழலில் கல்வி புலத்தில் இந்த மாற்றங்களை எதிர்கொள்வதும் எதிர்கால தலைமுறையினரின் வாழ்வினை நிர்ணயம் செய்யும் தலைவாசலில் அழுத்தமான தளத்தினை பதிப்பதும் ஒரு சீரிய கல்விமானின் தார்மீக கடமையாகின்றது. அக்கடமையினை வாழ்வில் தனது மிஷன் போலவே செயற்படுத்தும் ஒரு பெருமகன் நம்மத்தியில் அறிஞனாய், எளிதில் அடியத்தக்கனாய், இன்முகத்தனாய், உரையாட வல்லவனாய், மாற்றார் கருத்துக்களையும் செவிமடுத்து கேட்போனாய், ரசனையோடு சம்பாசனையை வளர்த்துச் செல்லும் ரசவாதியாய், எந்த கடின விவகாரத்தையும் எளிமையாய் மக்கள் பாசையில் பேச வல்லவனாய் கிடைத்தது நம் பேறு. ஒரு மேடையில் பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்கள் பிரசன்னம் புத்தெழுச்சியை எழுப்புவது, ஒரு பொருளை புதிய ஒளி அணுகி யோசிக்க பண்ணும் ஆர்வத்தை கிளர்வது, சுவாரஸ்யத்தை தருவது, பாமரனையும் சமமாக பாவித்து கருத்தாடல் செய்யும் பண்பு அவருடையது. பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பலர் புறாக்குண்டு பார்வை கொண்டவர்கள். தங்கள் துறைக்கு வழியில் புயலே வீசினாலும் அவர்களை அது ஒன்றும் செய்யாது. சந்திரசேகரத்தின் பார்வை வீச்சுக்கள் வந்து சீராத விஷயமே இல்லை. கல்வித்துறைக்கு அப்பால் அரசியலில், பொருளியலில், சமூகத்தில், நிர்வாகத்தில், நீதித்துறையில் அவர் அழுத்தம் திருத்தமாக கருத்துக்கள் சொல்பவர். நியாயத்தின் பக்கம் நிற்கும் நேர்மை அவருடையது. இனம், மதம், மொழி அனைத்துக்கும் அப்பால் கொண்டிருக்கும் திடமான தளம்பலற்ற கொள்கை வெளிப்பாட்டால் தான் அவர் பல்லாயிரக்கணக்கானோரை வசீகரிக்க முடிந்திருக்கின்றது. நம் வாழ்நாளில் அறிவாலும் இதமான பண்பாலும் இத்தகைய பரந்த வசீகரம் கொண்ட ஒரு பல்கலைக்கழக கல்விமானை கண்டதில்லை என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்கள் ஈழத்தின் தனித்த ஒரு பொதுவழி அறிவுஜீவி ஆவார். சமகால நடப்புகளையும் அணுகி ஆராய்ந்து அதனை தெளிவாக புரிந்து அதன் எதிர்கால தாக்கங்கள் என்னவாயிருக்கும் என பேசவல்லவர் அவர். அதற்கான சகல தரவுகளையும் எல்லா சாளரங்களையும் திறந்து வைத்திருக்கும் அவதானி. கோடுகீறி சட்டகங்கள் வரைந்து அதற்குள் பிரச்சனையை கொட்டி தீர்வு காண்பவரல்ல. அதனால் தன் விளக்கங்கள் கோரி வினாக்களை எழுப்பி குழப்பங்களை விரித்து வைத்து ஐயங்களை தயங்காமல் முன்வைத்து யாரும் அவரோடு பேச இயலுமாக இருந்தது. உயர் பல்கலைக்கழகங்கள் கச்சேரியோ சப்பாத்து தொழிற்சாலைகளோ அல்ல. அவை எதிர்கால தலைமுறையினரை சிந்திக்கவும், நன்னெறிகளை நாடவும், மாநில நேசிப்பை யாசிக்கவும் தூண்டும் சிந்தனை கூடங்கள். அவற்றின் தலைமை பங்கினை வகிப்பவர்கள் தலைவர்கள் உன்னத ஆத்மாக்களாய், உயர் கல்விமான்களாய், சீரான சீலங்கள் படைத்தோராய் அமைதலே தகும். அத்தகைய பண்புகள் கொண்ட இவருக்கு அத்தகு பதவி காத்திருந்த போது அது தனது கல்வி பணிக்கு துணை சேர்க்காது என்று தள்ளிவிட்ட மனிதர் இவர். அதற்காக அமைச்சர் வீட்டு வாசலில் தவங்கிடந்தவர்களை நாடறியும்.
ஒரு கவலையும் இல்லாமல் ஊர்வலக்கு பார்த்து இந்த மனிதர் சுகித்திருக்க முடிகின்றதென்றால் சாந்தா என்ற பெருந்துணை பேரரனாய் அவரை காத்து நிற்பதால் தான். சந்திரியை பற்றி பேசும் யாரும் சாந்தாவை பேசாமல் போக முடியாது. 78 வயதில் இவ்வுலகை பிரிந்து சென்றார் இந்த பெருந்தகை. அன்னாருக்கு அஞ்சலி. நன்றி. அபேதம் நிறைந்த அருந்திரளாளன் பேராசிரியர் சோ சந்திரசேகர. எழுதியவர் தானா சிவபாலு. வாசிப்பவர் சேரன் தமயந்தி. கற்க மறுப்பவர் வாழ மறுப்பவர். மனிதர் வாழ்க்கை முழுமையும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் எனும் பாரம்பரியத்தை தனது வாழ்வின் அடிநாதமாக கொண்டு வாழ்ந்த ஓர் உன்னதர் பேராசிரியர் சோ சந்திரசேகரம் அவர்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தில் தொலைத்தொடர்பு கல்வி மூலம் கல்வி டிப்ளோமா கற்கினருக்கான பாட விதானத்தை தயாரிப்பதற்காக தேர்வாகி பல்கலைக்கழகத்தில் தங்கள் காலத்தை 70களில் உயர் திசை நோக்கி ஓட்டிக் கொண்டிருந்தவர்களில் பேராசிரியர் சோ சந்திரசேகரம், பேராசிரியர் சின்னத்தம்பி, கிழக்கிழங்கை ஆசிரியரும் கல்லூரி அதிபருமான மௌரூ போன்றவர்கள் எனக்கு மிகவும் பரிச்சயப்பட்டவர்களாக இருந்தார்கள். இக்காலகட்டத்தில் பேராசிரியரின் உறவினரான சி கணேசன் என்னோடு கல்வி கற்று வந்தமையால் நாம் இருவரும் நூலகத்திற்கு முன்பாக தேநீர் அருந்த செல்லும் நேரத்தில் அவரும் எங்களோடு இணைந்து கொள்ளுவார். அது பின்னர் ஒழுங்கு தவறாத வாடிக்கையாகிவிட்டது. நாம் இருவரும் அவரது விருந்தாளிகள். தேநீர் சாலையில் பலதும் பத்தும் கதைத்து எங்கள் குடும்பம் அவரது குடும்பம் பற்றி கலந்துரையாடுவோம். எனது சகோதரியின் கணவர் அவரது காலத்தில் பல்கலைக்கழகத்தில் இருந்தமையும் எனது நெருக்கத்தை அவர்வால் ஏற்படுத்த காரணமாய் அமைந்திருந்தது. பேராசிரியர் பதுளையில் இருந்து வந்து தனது இடைநிலை கல்வியை மகாஜனா கல்லூரியில் கற்றவர். கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் 1972களில் விரிவுரையாளராக பணியாற்றியவர். அவர் மீது மாணவர்களும் விரிவுரையாளர்களும் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக எழுத்தாளர் ஆனா பாலமனோகரனின் சகோதரி பாலராணி சண்முகராசா அவரது மணிவிழா மலரில் எழுதிய கவிதையில் ஒன்றை தருவது பொருத்தமாக அமையும். மலையகம் ஈன்றமைந்தன் மணிவிழா காணும் அன்பர் உலகெல்லாம் ஒன்று கூறும் ஒப்பியல் பயின்ற ஆசான் பல கலை கற்றுணர்ந்த பார்புகள் சொல்லின் வல்லோன் சிலபோது கோப்பாய் மண்ணில் தங்கினான் பெருமை எமதே. சிலபோது கோப்பாய் மண்ணில் தங்கினான் பெருமை எமதே. வன்னியர், தீவார், மலையகத்தார், மட்டக்களப்பார் போன்ற பேதங்கள் காட்டப்படும் நிலைமை இன்றும் காண முடிகின்றது. ஆனால் பேராசிரியர் சோ சந்திரசேகரம் அவர்கள் பேதத்துக்குள் சிக்காது மக்கள் மத்தியில் சமத்துவத்தை காண வேண்டும், பேதங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதனை தனது உள்ளத்தில் வரித்து கொண்டவர். பெரியவர், சிறியவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், செல்வந்தர், ஏழை என்ற பேதம் கருதாமையே அவரை திறந்த மனதோடு அனைவருடனும் ஐக்கியப்பட்டு செயற்பட வைத்தது. கற்றாரே கற்றோரே காமுறுவர் என்பதற்கேற்ப அவரது வாழ்வியல் கல்வியலாளர்களை உருவாக்கும் மகத்தான பணியில் ஈடுபட வைத்தது. பல்கலைக்கழகத்தில் கற்கும் காலத்தில் பொதுவுடைமை கொள்கையில் ஈடுபாடு காட்டி முற்போக்கு மாணவர்களுடன் சேர்ந்து தமிழ், சிங்கள, மலையக, யாழ்ப்பாண, தமிழ், இஸ்லாமிய பேதங்களை முற்றாக எதிர்த்து செயற்பட்டவர். இன ஐக்கியம் மனிதத்தின் வழி என்பதனை மிக ஆணித்தரமாக எடுத்துரைத்ததோடு மட்டுமன்றி அதன் வழி மக்களை இணைக்க பாடுபட்டதோடு எழுத்திலும் போதித்து வந்தார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் சமத்துவம் சகோதரத்துவ கோட்பாடுகளுக்கு மதிப்பளித்து அவற்றின் நெறி வாழ்ந்து காட்டியவர். சமுதாய மேல்மட்டத்தில் திருமண பந்தத்தால் இணைந்தாலும் தனது கொள்கை வாழ்க்கை முறைகளை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்த ஒரு மாமனிதர். ஆங்கில ஏகாதிபத்தியத்தால் தோட்டத் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு தமது உழைப்பை இந்த நாட்டிற்கு தந்து தங்கள் வாழ்வை தாழ்த்தி கொண்டவர்கள் கவனிக்கப்படாமல் தொடர்ந்தும் சுரண்டப்படுவது அவருக்கு மட்டுமல்ல இவருக்குமே மனதில் வேதனையை ஏற்படுத்தாமல் விடாது. சமுதாயத்தின் கீழ்மட்டத்தில் இருந்த மலையக மக்களின் நிலைமை மாற வேண்டும் என்னும் எண்ணத்தினை தனது எழுத்துக்களில் அடிநாதமாக கொண்டிருந்தவர். மனித நேயனாக தன்னை வரித்து கொண்டு செயற்பட்ட ஒரு சீரிய பண்பாளர் பேராசிரியர் சோ சந்திரசேகரன். கனடா உதயன் பத்திரிகையின் விருது விழா அழைப்பை ஏற்று அவர் கனடா வந்திருந்தார்.
அவர் வந்திருந்த வேளை முன்னாள் மகாஜன அதிபர் போன கனக சபாபதி, கவிஞர் வீணா கந்தவனம், உதயன் பத்திரிகை ஆசிரியர் லோகேந்திரலிங்கம், முன்னாள் கல்வி பணிப்பாளர் கானா கந்தசாமி, நண்பர் சானா சந்திரசேகரன் ராகலை ஆகியோரும் வந்திருந்தனர். அன்று நாமெல்லாம் கூடி மகிழ்ந்திருந்தமை பசுமை நினைவாக இன்றும் என் மனதில் பதிவாகியுள்ளது. நான் கொழும்பிற்கு சென்றிருந்த வேளை பள்ளி மாணவர்களின் தகாத செயல்கள் காரணிகளும் தீர்வுகளும் என்னும் எனது நூலுக்கு அணிந்துரை தரும்படி கேட்டதற்கு எதுவித மறுப்புமின்றி ஒரு வாரத்திற்குள் அதனை எழுதி தந்திருந்தார் என்பதனை பெருமையோடு நினைவு கூறுகின்றேன். இலங்கை தமிழ்ச்சங்கத்தில் மிகுந்த அக்கறையும் ஈடுபாடும் கொண்டிருந்த அவர் என்னையும் மாலை நிகழ்ந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள அழைத்துச் சென்றார். என்னோடு எனது பல்கலைக்கழக நண்பன் கணேசன் வந்திருந்தமையால் நாம் அவரது வீட்டிலிருந்தே நடந்தே சென்றோம். கனேடிய எழுத்தாளர் இணையத்தின் தலைவராக நான் இருந்தபோது என்னை கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் உரையாற்றும்படி மறைந்த எழுத்தாளர் பத்மா சோமகாந்தன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கமைய நான் அங்கு உரையாற்றிய வேளை பேராசிரியர் சோ சந்திரசேகரம், சபா சேராசா, சட்டத்தரணி ராஜகுலேந்திரன் போன்றோர் கலந்து கொண்டமை மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்தது. பேராசிரியரின் பணிகளை மனம் கொண்டு கல்வியலாளர்களால் அவருக்கு 2004 மணிவிழா எடுக்கப்பட்டது. இன மத வேறுபாடுகளை தவிர்த்து அனைத்து துறை கல்வியலாளர்களால் பாராட்டப்பட்ட நிகழ்வு அவரது பெருமைக்கும் நட்பணிக்கும் எடுத்துக்காட்டாகும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுபவர் என முனைவர் வன ஜெபனேசன் பாராட்டியது போன்று வில் நவுன் எடுகேஷனிஸ்ட் என பேராசிரியர் எஸ் எல் பெரேராவும் அன் அசஸ் டு எடுகேஷன் An exemplary teacher, remarkably a superior person என மேலும் பலரும் பாராட்டியிருந்தார்கள். இவற்றை விட அவரின் பெருமை பேசுவதற்கு அனைத்து தரப்பினராலும் போற்றப்படும் மாமேதைகளான பேராசிரியர்கள் காவண்ணா சிவத்தம்பி, பேட்டம் பஸ்தியாம்பிள்ளை, சின்னத்தம்பி, மூக்கையா, ஜூசைன் ஸ்மாயில், ராமானுஜம் போன்றோரின் வழிகாட்டலில் இடம்பெற்றுள்ளமை அவரின் சிறப்பிற்கும் பெருமைக்கும் சான்று பகர்கின்றன. கற்றார்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எனும் பொன்மொழிக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் பேராசிரியர் சோ சந்திரசேகரம். அன்பு, அறிவு, அடக்கம், மனிதநேயம் என்பவற்றை அகத்தே கொண்டவர்கள் ஒரு சிலரில் முதன்மையாளர்களாக போற்றப்படும் நிலையை தக்க வைத்துக் கொண்டு ஒரு பேராசானாக மட்டுமல்ல மனிதம் போற்றிய மாண்பாளராகவும் வாழ்ந்து காட்டியவர். லிபியாவின் முடிசூடா மன்னராக திகழ்ந்த கடாபி எழுதிய நூலை பசுமை நூல் என்னும் பெயரில் மொழிபெயர்த்திருந்தார் என்றால் அதற்கு காரணம் உலகத் தலைவர்கள் பற்றி அவர் கொண்டிருந்த ஈடுபாடும் ஆர்வமும் தான். தனது மக்களின் வளர்ச்சியில் பெருவிருப்பு கொண்டிருந்த கடாபி நாட்டின் முன்னேற்றத்திற்காக கல்விக் கொள்கையையே மாற்றி அமைக்க முற்பட்டார் என்பது உலகறிந்த விடயம். இதனால் அவரது கொள்கையில் ஈர்ப்பு கொண்டிருந்தார் பேராசிரியர் சந்திரசேகரன். கல்வித்துறை பேராசிரியராக பணியாற்றிய அவர் 30 அதிகமான நூல்களை எழுதியுள்ளதோடு பெருந்தொகையான ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். ஆய்வரங்குகளில் உரையாற்ற அவரை அணுகுவோரின் எதிர்பார்ப்புகள் வீண்போகாத வண்ணம் ஆய்வுரைகளை தந்துள்ள ஒரு பெரும் கல்வியலாளராக அவர் விளங்கினார். இந்த சமூகம் நமக்கு என்ன செய்தது என்பதற்கு பதிலாக நாம் இந்த சமூகத்திற்கு என்ன செய்தோம் என்பது அவர் முன்வைக்கும் கேள்வியாகும். எழுத்தாளர்களை அவர் தனது வாழ்நாள் முழுமையையும் வளர்த்தெடுக்க தன்னாலான வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் நல்கி ஊக்குவித்தவர். சமுதாயத்தின் மேம்பாடு கல்வி வளர்ச்சியில் தான் தங்கியுள்ளது என்பதில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். கல்வியும் மனித மேம்பாடும், அபிவிருத்தியும் கல்வியும், கல்வியொரு பன்முக நோக்கு என்பன அவரது கல்வி கல்விக்காக மட்டுமல்ல அது சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைய வேண்டும் என்பதனை மிக துணிவோடு பதிவிட்டதோடு நின்றுவிடாது அவருக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை நன்றாக பயன்படுத்தி வந்தவர். கிராமிய சமூகங்களில் கல்வி வளர்ச்சி உற வேண்டும் என்பதில் அக்கறை கொண்ட அவர் கிராமப்புற கல்வியில் காணப்படும் தடைகள் பின்னடைவுகள் பற்றி மிக நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு நூலை எழுதியிருந்தார். பொருளாதார வளம் குன்றிய வறிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டில் அவர் அக்கறை செலுத்தினார். மலையகம் மட்டுமன்றி
இலங்கை முழுவதும் வாழ்ந்த கிராமிய மாணவர்களின் நிலைமைகளை சீர்தூக்கி பார்த்து அதற்காக அரசாங்கம் செய்ய வேண்டியவை பற்றி விதந்துரைப்பதாக அவரது ஆக்கங்கள் வெளிவந்துள்ளன. புரையோடி போயிருக்கும் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு கல்வியை ஒரு கருவியாக கொள்ள வேண்டும் என்பதை முன்வைத்து ஆய்வுகளையும் உரைகளையும் தந்த ஒரு பேராசானை நாம் இன்று இழந்துள்ளோம். கல்வி புலமை மிக்க அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க துடித்த ஓர் உன்னத மாமனிதரை கல்வியுலகம் இன்று இழந்துவிட்டது. கல்வியலாளர் சந்திரசேகம் பெருமை மிகும் மலையக ஆளுமை. எழுதியவர் எம் வாமதேவன், வாசிப்பவர் ரிஷிகா ஜெகநாத். உள்ளத்து கல்வி பரப்பில் கல்வித்துறைசார் பேராசிரியர் குழாத்தில் அவரது பங்களிப்பினூடாக முத்திரை பதித்து மலையகத்திற்கு பெருமை சேர்த்தவர். நம்மை விட்டு சமீபத்தில் திடீர் மறைவெய்திய கல்வியலாளர் சோ சந்திரசேகரம் ஆவார். இவர் இலங்கையின் உவா மாகாணத்தில் தலைநகரான பதுளை நகரில் 1944 பிறந்து ஆரம்ப கல்வியை பதுளை உவா கல்லூரியில் கற்று பின்னர் பல்கலைக்கழக புகுமுக வகுப்பை வட மாகாணத்து தெல்லிப்பள்ளி மகாஜன கல்லூரியில் கற்று இலங்கை பல்கலைக்கழகத்தில் நுழைவு பெற்று கல்வி இளமாணி பட்டத்தில் விசேட சித்தி பெற்றார். கல்வி இளமாணி பட்ட படிப்பிற்கு தெரிவு செய்யப்படுபவர்கள் பொதுக்கல்வி தகுதிக்கான பரீட்சையில் 3 பாடங்களிலும் திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும். அந்த வகையில் தனது திறமையை வெளிப்படுத்திய இப்பட்ட படிப்பிற்கு தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 1968 தனது கல்வியை சிறப்பாக பூர்த்தி செய்து கல்வி பீடத்தில் போதனாசிரியராக நியமிக்கப்பட்ட பொழுது நான் 3 பொருளாதார மாணவனாக பயின்று கொண்டிருந்தேன். இக்காலகட்டத்திலேயே எனக்கும் அவருக்குமான தொடர்பு நெருக்கமாகியது. நாங்கள் இருவரும் பல மணி நேரங்கள் பல்வேறு விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தமை மறக்க முடியாத நினைவுகள். செழிப்பில்லாத மகிழ்வூட்டும் பயன்மிக்க உரையாடல்கள் இன்னும் என் நினைவுகளில் பதிந்து கிடக்கின்றன. கண்டியிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த செய்தி பத்திரிகையின் ஆசிரியரின் மகள் சாந்தா அம்மையாரை அவர் பள்ளிக்கூட மாணவியாக சந்தித்தமை, அவரை தன் துணைவியாராக தெரிவு செய்தமை, அடுத்த ஆண்டே திருமணம் நடைபெற்றமை, நான் அதில் கலந்து கொண்டமை அனைத்தும் பசுமையான நினைவுகள். நான் 1970 அக்டோபரில் மத்திய வங்கி கட்டடத்தில் அமைந்திருந்த திட்டமிடல் அமைச்சில் இணைந்த போது சந்திரசேகரம் மத்திய வங்கியில் மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவரும் வங்கியில் கடமையாற்றிய அவரது பல்கலைக்கழக சகாவான மாத்தளையைச் சேர்ந்த அருணாசலம் பிள்ளை இருவரும் எனக்கு பகல் உணவு வழங்கி தந்து என்னை அக்கட்டடத்திற்கு வரவேற்றனர். 1971 இவர் ஆசிரிய பதவி பெற்று வெளிகம அரபா வித்தியாலயத்திற்கு சென்றார். பின்னர் யாழ்ப்பாண ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் இணைந்து பின்னர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராக இணைந்து தொடர்ந்து அங்கேயே பணிபுரிந்து பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றார். நானும் கொழும்பிலேயே நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சில் தொடர்ந்து பணியாற்றியமையால் அவரோடு கொண்ட தொடர்பு நீடித்தது. இலக்கிய கூட்டங்கள், சிவில் சமூக அமைப்புகள் நடத்தும் கூட்டங்கள், கலந்துரையாடல்களில் அவரோடு பங்கு பெற்றியமை இனிமையான நினைவுகள். கொழும்புக்கு வெளியே செல்லும் போது அவரோடு இணைந்து பயணித்தமையும் அவரது பழைய சினிமா பாடல்களை கேட்டு ரசித்தமையும் சுவையான அனுபவங்கள். அவரோடு நான் கொண்டிருந்த நட்பு மிகவும் நெருக்கமானது. எமது பல்கலைக்கழக காலத்தில் எனது தந்தையாரின் இறப்பை தொடர்ந்து அவரது சேமிப்பு பணத்தை நீதிமன்றம் மூலமாகவே பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அப்போது ஒரு முறை பதுளை நீதிமன்றில் நானும் எனது அம்மாவும் காலை 9 தோன்ற வேண்டும். இரவு புகையிரதத்தில் பயணித்து விடியற்காலை பதுளை அடைந்து பேராசிரியரின் வீட்டில் தங்கி நீதிமன்றம் சென்றோம். 1983 ஜூலை கலவரத்தை தொடர்ந்து எனது குடும்பத்தை தமிழ்நாட்டிற்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. குடும்பத்தை குடியமர்த்திவிட்டு நான் நாடு திரும்பி அவர்களின் செலவிற்கு பணம் அனுப்ப வேண்டிய சந்தர்ப்பத்தில் அதனை ஒழுங்குபடுத்தி எனது சிரமத்தை போக்கியவர் பேராசிரியர். அவர் வெள்ளவத்தை ராமகிருஷ்ண வீதியில் வசித்த காலம். அவரை சந்திக்க அவரது வீட்டிற்கு ஒரு முறை சென்றேன். கதவு திறந்திருக்க உள் நுழைந்தேன். அவரது மனைவி உள் அறையில் இருந்து வந்ததும் என்னை பார்த்தவுடன் எங்கே இவ்வளவு நேரமும் போயிருந்தீர்கள் என கடுமையாக பேசிக் கொண்டிருந்தார். அந்த நேரம் பேராசிரியர் மெதுவாக வீட்டினுள் நுழைகிறார். நான் அவரை பார்க்கிறேன். இரண்டு பேரும் அச்சுட்டாக ஒரே நிற ஷர்ட் அணிந்திருந்தோம். ஒரே டிசைன். நாங்கள் இருவரும் உருவத்திலும் ஒரே மாதிரி. கண்ணாடி, மீசை இவையெல்லாம் சேர்ந்ததுதான் அவர் மனைவியை குழப்பிவிட்டது. என்னிடம் அவர் இப்படி நடந்து கொண்டமைக்காக மனம் வருந்தினார். நானும் பேராசிரியரும் நிகழ்வை மிகவும் ரசித்து மகிழ்ந்தோம். பேராசிரியர் அடிக்கடி இப்படி தனது இருக்கையில் இருந்து மறைந்து விடுவார். கூட்டங்களில் கலந்து கொள்ளும் வேளையில் கூட்டம் முடிவதற்கு முன்னமே கொஞ்சம் முடிவெளி எடுத்துக் கொள்வார். ஏன் இந்த திடீர் மறைவு முடிவெளிகளும் ஏன் என்பது அவ்வளவு ரகசியமான ஒன்றல்ல. அவரோடு நெருக்கமானவர்களுக்குத்தான் நன்கு தெரியும். எல்லாம் ஒரு சின்ன தம் அடிப்பதற்குத்தான்.
கல்வித்துறையில் உயரிய புலமை பெற்று பல நூறு கட்டுரைகளையும் துறை சார்ந்த பல நூல்களை எழுதியுள்ளதோடு இந்திய தமிழர்களின் வரலாறு என்ற நூலையும் படித்துள்ளார். பல்வேறு நூல்களுக்கு இவர் எழுதிய முகவுரைகள் முன்னுரைகள் எண்ணிக்கையில் அதிகமானவை. நான் எழுதிய குன்றிலிருந்து கோட்டைக்கு என்ற எனது வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கிய நூலுக்கு முகவுரை எழுத பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்ய முனைந்த பொழுது எனது வாழ்க்கை ஓட்டத்தை நன்கு அறிந்தவராக பட்டவர் சந்திரசேகரம் அவர்களே. அவரே எனது நூலுக்கு பொருத்தமான முகவுரை எழுதி அந்நூலுக்கு பெருமை சேர்த்தார். பேராசிரியர் கல்வித்துறை குறித்த பல குழுக்களில் பங்கு பெற்று பல்வேறு பங்களிப்புகளை வழங்கியுள்ளார். 2006 தோட்ட உட்கட்டமைப்பு வீடமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சு தயாரித்த பெருந்தோட்ட மக்களின் சமூக அபிவிருத்திக்கான தேசிய நடவடிக்கை திட்ட தயாரிப்பில் கல்வி குறித்த பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. அதே போன்று 2016 தொடக்கம் 2020 காலப்பகுதிக்கான 5 திட்ட தயாரிப்பின் போதும் தனது துறை சார்ந்த பங்களிப்பினை வழங்கினார். 2009 மறைந்த அமைச்சர் பி சந்திரசேகரன் தலைமையில் அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக சிந்தனை குழாம் ஒன்று அமைக்கப்பட்டது. அமைச்சர் வருகை தர முடியாத சந்தர்ப்பங்களில் கூட்டங்களுக்கு தலைமை வகித்தவர் பேராசிரியரே. இக்குழுவின் நடவடிக்கைகளின் பிரதான பொறுப்புகிற மலையக பல்கலைக்கழகம் என்ற எண்ணக்கருத்து உருவாக்கம் பெற்றமையாகும். இந்த கருவி பின்னர் முன்னாள் அமைச்சர் மனோகணேசன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் செயற்பாடுகளால் சாத்தியவள ஆய்வாக வடிவம் பெற்றது. இக்கருத்தியல் வளர்ச்சிக்கு ஆழமானதும் ஆணித்தரமானதுமான பங்களிப்பை வழங்கியவர் பேராசிரியரே. இவரது புலமை அனுபவம் காரணமாக இவர் அரச கரம மொழி ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இவருக்கு மாகாண மற்றும் தேசிய மட்டங்களில் பல்வேறு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைத்துள்ளன. இவற்றுக்கு மகுடமாக அமைந்தது 2018 ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட வித்யாநிதி என்ற தேசிய விருதாகும். பல்வேறு விருதுகளை பெற்றுக்கொண்டாலும் அவை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ளாத எளிமையான ஆடம்பரமற்ற வாழ்வை மேற்கொண்டவர். எந்நேரமும் சிரித்த முகத்தவராய் நகைச்சுவை பண்பு கொண்டவராய் இருந்தமையால் பலரையும் எளிதில் கவர்பவராய் இருந்தார். கல்வித்துறை சார்ந்த பங்களிப்புகள் மட்டுமல்லாது மலையக சமூக அபிவிருத்தி குறித்த அவரின் ஈடுபாடுகள் அவரை என்றும் நினைவு கூறும். மலையக மண்ணிற்கு பெருமை சேர்த்த ஆளுமைக்கு மனம் நெகிழ்ந்த ஆழ்ந்த அஞ்சலிகள். சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியவர் பேராசிரியர் சோவண்ணா சந்திரசேகரம். நான் கிருஷ்ணகுமார். சார், நான் கிருஷ்ணா பேசுகிறேன் என்ற தொலைபேசி உரையாடலிலேயே பேராசிரியருடன் உரையாட எனக்கு முதல் வாய்ப்பு கிட்டியது. நான் தொழில் புரிந்த அரச சார்பற்ற நிறுவனத்தின் சார்பில் எழுத்தறிவு மாநாடு ஒன்றினை அட்டனில் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த நிகழ்வுக்கு சிறப்பு அதிதியாக பேராசிரியர் அவர்களை அழைக்க என்னுடைய மேலாளர் பணித்தார். அதன்படி அவரை தொலைபேசியில் அழைத்தேன். பேராசிரியரிடம் என்னை அறிமுகம் செய்து கொள்ள நான் தேடிக்கொண்டிருந்த வாய்ப்பு அந்த தொலைபேசி அறிமுகத்துடன் கிட்டியது. எனக்கு பெரும் மகிழ்ச்சி தந்தது. அவர் குறித்த நிகழ்விற்கு வருகை தந்ததுடன் ஆசிரியர்கள், அதிபர்கள், பெற்றோர்கள், கல்வி அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். நிகழ்வுக்கு அழைப்பு விடுப்பவர் யார் என்பதை விட குறித்த நிகழ்வுக்கான நோக்கம் என்ன என்பதிலேயே பேராசிரியர் அதிக அக்கறை கொண்டவர் என்பதை அன்றுதான் நான் புரிந்து கொண்டேன். பேராசிரியரின் இந்நிலைப்பாடு எதிர்கால சந்ததியினருக்கும் சிறந்த முன்னுதாரணமாகும். கல்வி சமூகத்தில் உயர்ந்த இடத்திலிருந்த பேராசிரியர் சோவண்ணா சந்திரசேகரம் அவர்கள் கற்றறிந்தவர்களிடம் மட்டுமின்றி பாமர மக்களிடமும் நெருங்கி பழகும் உயர்குணமுடையவர் என்பது அவரோடு பழகியவர்களுக்கு நன்கு தெரியும். பேராசிரியர் அவர்களுடைய பேச்சு மொழி அவரோடு பழகுபவர்களை எளிதில் கவர்ந்துவிடும் அளவுக்கு இலகுவாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கும். இதனை நான் அவரோடு பழகிய முதல் நாளிலிருந்து அவதானித்து வந்திருக்கிறேன். பேராசிரியரோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு கிட்டியவர்களுக்கு பேராசிரியர் அவர்களின் குணவியல்புகள் நன்கு தெரியும். பண்பானவர், பாரபட்சமின்றி பழகுபவர் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். பேராசிரியரின் குணவியல்புகளில் ஒன்றினை நானும் குறிப்பிட விரும்புகிறேன். பேராசிரியர் வசித்த வெள்ளவத்தை 37 வீதியில் தான் நானும் குடியிருக்கிறேன். மாலை வேளைகளில் தோளிலே ஒரு பை, கையில் ஒரு குடை, ஒரு கையில் விரல்களுக்கிடையே ஒரு சிறுவிரல் என தினமும் இந்த வீதி வழியாக நடந்து செல்வார். நான் அவரை காணும் போதெல்லாம் ஓடிச்சென்று அவரிடம் கதைப்பேன். நான் சந்திக்கும் ஒவ்வொரு தடவையும் என்னை பற்றியும் குடும்பம் பற்றியும் விசாரிப்பதோடு என்னோடு அலுவலகத்தில் வேலை செய்த எனது மேலாளர் பற்றியும் ஏனையவர்கள் பற்றியும் விசாரிக்க தவறியதில்லை.
நண்பர்களை பற்றி கூட விசாரிக்க தவறும் அவசர உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்கச் செய்யும் இந்த உயர் பண்பு பேராசிரியர் அவர்களை இன்னும் ஒரு படி மேலே உயர்த்துகிறது. அந்த வீதியை பார்க்கும் போதெல்லாம் பேராசிரியர் நடந்து செல்லும் ஞாபகங்களே நிறைந்திருக்கின்றன. அவர் பேசிய வார்த்தைகள் நினைவில் வந்து போகின்றன. பேராசிரியர் அவர்கள் எப்படி தனி மனிதரிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரோ அதே அளவிற்கு சமூகத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். பல நூறு பட்டதாரிகளை உருவாக்கிய பெருமைக்குரியவர். பதுலையை பிறப்பிடமாக கொண்டிருந்தாலும் யாழ்ப்பாணம், கொழும்பு மற்றும் ஏனைய மாவட்டங்களில் தன்னிடம் உயர்கல்வி கற்ற மாணவர்களின் நன்மதிப்பை பெற்ற பேரன்புக்குரிய பேராசான். ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது அங்கு கல்வித்துறையில் சேவையாற்றும் பேராசிரியரது மாணவர்களை சந்திக்க கிடைத்தது. அப்போது அவர்கள் பேராசிரியர் பற்றி பகிர்ந்து கொண்டவையெல்லாம் என்னை மெய் சிலிர்க்க வைத்தது. அந்தளவிற்கு பேராசிரியர் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். நான் பாடசாலை செல்லும் காலத்தில் ஒரு நாள் காலை வேளையில் வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன். அதில் மலையகத்துக்கான தனியான பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற தலைப்பிடப்பட்ட முதல் பக்கத்தை பார்த்தேன். அதிலே மலையகத்துக்கான தனியான பல்கலைக்கழகம் தாவிக்கப்பட வேண்டும் என்பதை பேராசிரியர் அவர்கள் வலியுறுத்தியிருந்ததாக இருந்தது. எனக்கு அப்போது அது மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் அதன் முழுமையான நன்மைகள் பற்றி போதிய தெளிவிருக்கவில்லை. அத்துடன் பேராசிரியர் சோவண்ணா சந்திரசேகரம் பற்றி அறிந்திருக்காத காலம். ஆனால் அன்றிலிருந்து பேராசிரியர் அவர்கள் பத்திரிகைகளில் எழுதும் கட்டுரைகளை தவறாது வாசிப்பதை பழக்கமாக்கி கொண்டேன். 200 வருட வரலாற்றினை கொண்ட மலையக மக்கள் இதுவரையில் முழுமையாக அரச பொறிமுறைக்குள் உள்வாங்கப்படாமையின் காரணமாக ஏனைய மக்களுடன் ஒப்பிடுகையில் அபிவிருத்தியில் பின்தங்கிய நிலையில் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆயினும் அபிவிருத்திக்கு இடையூறாக இருக்கும் எல்லா வகையான தடைகளையும் கல்வியின் மூலமாகவே தகர்க்க முடியும் என்பதை ஒரு தசாப்தத்துக்கு முன்பே பேராசிரியர் அவர்கள் கூறியிருக்கிறார். முன்னாள் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் கோஃபி அனான் அவர்கள் கல்வி பற்றி கூறிய கல்வியானது நிலைமாற்றத்திற்கான உயரிய வலிவினையுடைய மனித உரிமையாகும். இதன் அடித்தளத்திலேயே சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் நிலையான மனித அபிவிருத்தி என்பனவற்றுக்கான அடிக்கல் காணப்படுகிறது எனும் வாசகத்தை ஞாபகப்படுத்துகிறது. இதேபோல் அண்மை காலமாக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட தேசிய பாடசாலைகள் பற்றிய பேராசிரியரின் நிலைப்பாடு பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். தேசிய பாடசாலைகளானவை மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்திற்குட்பட்டதாகவும் மாகாண பாடசாலைகள் மாகாண அதிகாரத்திற்குட்பட்டதாகவும் காணப்படுகின்றன. 2020 ஆண்டிற்கு முன்னர் 353 தேசிய பாடசாலைகளே காணப்பட்டன. எனினும் நுவரெலியா மாவட்டத்தில் ஒரு தமிழ் மொழி மூல பாடசாலை கூட இந்த பட்டியலில் காணப்படவில்லை என்பது யாவரும் அறிந்ததே. கல்வியில் மலையக தமிழ் பாடசாலைகளுக்கு காணப்படும் பாரபட்சங்களில் ஒன்றாகவே இது பார்க்கப்பட்டதுடன் பல்வேறு தரப்பினரால் தேசிய பாடசாலைகள் அமைப்பதற்கான முயற்சிகளும் அவ்வப்போது முன்னெடுக்கப்பட்டே வந்தன. 2015 ஒரு செயலமர்வில் பேராசிரியர் அவர்கள் இந்த தேசிய பாடசாலைகளை நுவரெலியா மாவட்டத்திலும் உருவாக்குவது பற்றி கருத்து தெரிவித்தார். அதாவது 13 அரசியலமைப்பு திருத்தத்திற்கிணங்க மாகாண பாடசாலைகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பது யாவரும் அறிந்ததே. எனவே பாடசாலைகள் மாகாண அதிகாரத்தின் கீழ் இயங்கும் போது எம்மை போன்ற சிறுபான்மையினருக்கு அதிக நன்மைகள் கிட்டும். மாறாக அவை தேசிய பாடசாலைகளாக்கப்படும் போது அவற்றில் நாம் தலையீடு செய்ய முடியாது போவதுடன் எமக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை நாம் பயன்படுத்தாமல் மீண்டும் மத்திய அரசாங்கத்திற்கு திருப்பிக் கொடுப்போம் என்பதுடன் இது அதிகாரத்தை குறைத்துக் கொள்வதற்கான ஒரு வழியாகும் என்று மிகவும் உறுதியுடன் குறிப்பிட்டார். அதே நேரம் பேராசிரியர் அவர்கள் இந்த எண்ணத்தை கடைசி வரை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் தற்போதைய அரசாங்கம் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டவாறு 1000 தேசிய பாடசாலைகளை உருவாக்கும் திட்டத்தில் 2020 மலையகத்தில் காணப்படும் ஒரு சில தமிழ் மொழி மூல பாடசாலைகளையும் தேசிய பாடசாலைகளாக்கிவிட்டதனை நாம் அறிவோம். இருப்பினும் இன்றும் பேராசிரியரது எண்ணத்தைப் போலவே
பல்மட்ட விமர்சனத்துக்குரிய விடயமாகவே இந்த தேசிய பாடசாலைகள் விடயம் காணப்படுகின்றது. மலையகத்திற்கான தனியான பல்கலைக்கழகம் என்ற எண்ணக்கருவை உருவாக்கி அந்த எண்ணக்கருவை நோக்கி சமூகத்தை இயக்கியிருக்கிறார். அந்த எண்ணக்கரு செயல் வடிவம் பெறும் முன்னரே அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்தது பெருங்கவலையாக இருக்கிறது. எனினும் வருங்கால சமூகம் பயணிக்க வேண்டிய பாதைக்கான அடியெடுத்து கொடுத்திருக்கின்றார். பேராசிரியரின் சிந்தனை இன்றும் எம் மனதில் இருப்பதானது. பேராசிரியர் சோவனா சந்திரசேகரம் அவர்கள் எம்மை விட்டு பிரியவில்லை, மாறாக அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டு சமூகத்தை சிந்திக்க தூண்டிவிட்டு சென்றுள்ளார் என்பதே உண்மை. வரலாற்றில் வாழும் கல்வியியலாளர் சோ சந்திரசேகரம். எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தி திலகர். 1996 கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ நிதிப்பீடத்துக்கு தெரிவாகிய காலம் முதல் அதன் அருகே இருந்த கல்வி பீட வளாகத்தின் வழியே அடிக்கடி நடந்து செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. 2 அந்த கல்வி பீடத்தின் பேராசிரியர் ஒருவரை நேரடியாக காணும் சந்தர்ப்பம் அமைந்தது. அதற்கு முன்னதாக அவரை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்த ஞாபகம் இருந்ததால் வணக்கம் சொல்லி அறிமுகம் செய்து கொண்டேன். "அப்படியா தம்பி, நல்லது. நம்ம புடியங்களை இப்படி பார்க்கிறது சந்தோஷமா இருக்கு." இப்படி இயல்பான வார்த்தைகளால் நெருக்கமான ஒருவரானார் பேராசிரியர் சோ சந்திரசேகரன். இந்த அறிமுகத்தோடு அவ்வப்போது கல்வி பீடத்தின் பாதைகளில் சந்தித்த அவரை 2001 அவரது இல்லத்தில் சந்திக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. 2000 இறுதி மாதங்களாக இருக்க வேண்டும். கவிஞர் காப்பா லிங்கதாசன் எழுதிய குறிஞ்சித்தேன் கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு அதிதியாக அழைப்பு கொடுப்பதற்காக சென்றிருந்தோம். கொழும்பு 6 வெள்ளவத்தை WA சில்வா மாவத்தை பாமன்கடை ஒழுங்கையில் அப்போது இருந்த அவரது வீட்டில் சந்தித்த அந்த நாள் இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. என்னுடன் கூட வந்திருந்த கவிஞர் காப்பா லிங்கதாசனின் மகன் கிருபாகரன் எனது பள்ளித்தோழன். அவனது சகோதரர் பகீரதனின் துணைவியார் குடும்பத்துக்கும் பேராசிரியர் சோனா சந்திரசேகரன் குடும்பத்தாருக்கும் ஏற்கனவே அயல் வீட்டார் தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பு எங்களது சந்திப்பை இலக்குவாக்கியிருந்தது. பேராசிரியருடன் எனக்கு ஏற்கனவே பல்கலைக்கழக வளாகத்தில் சிறு அறிமுகம் இருந்ததன் காரணமாக சந்திப்பு இன்னும் நெருக்கமானது. ஆனாலும் எங்களை வரவேற்று செட்டியில் அமர வைத்தவர் அந்த செட்டியில் கையை வைத்து தரையில் உட்கார்ந்து "சொல்லுங்க தம்பி" என்றதும் எனக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் வரவில்லை. இத்தனை எளிமையான ஒரு பேராசிரியரா என ஏங்கி போனேன். நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தோம். அந்த வீடு அந்த ஒழுங்கையின் வளைவில் இருந்தது. வரவேற்பறை வளைந்த அழகான அறை. அதை காட்டி சொல்கிறார், "இதெல்லாம் பேராசிரியர் வேலையில் வந்ததில்லை தம்பி. மகன் வியாபாரத்துறையில் இருக்கிறார். எங்கள் குடும்பம் வியாபார பின்னணி கொண்டதுதான்" என அவரது பதிலை குடும்ப பின்னணி குறித்தும் கூறினார். அதனையும் தாண்டி அவரது கல்வி பின்னணி குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. 1944 டிசம்பர் மாதம் 23 பதுலையில் வர்த்தக பின்னணியை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் சோமசுந்தரம் சந்திரசேகரம். பதுலை ஊவா கல்லூரியில் ஆரம்ப கல்வியை கற்ற இவர் யாழ்ப்பாணம் மகஜனா கல்லூரியில் உயர்தரம் கற்று பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானார். 1963-67 காலப்பகுதியில் இளமாணி 2 சிறப்பு பட்டம் பெற்றவர். அங்கேயே தற்காலிக விரிவுரையாளராகவும் கடமையாற்றியுள்ளார். 1975-1980 வரை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கல்வி பீடத்தின் உதவி விரிவுரையாளராக பணியாற்றியவர். இதே காலப்பகுதியில் ஜப்பானிய அரசின் புலமை பரிசில் பெற்று ஹிரோசிமா பல்கலைக்கழகத்தில் கல்வியியலில் முதுமாணி பட்டம் பெற்றார். தொடர்ந்து சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் சமூக விஞ்ஞான கற்கை துறையின் தலைவராகவும் பின்னாளில் கல்வி பீடத்தின் கீழாதிபதியாகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி 2012 ஓய்வு பெற்றார். 1997 2 ஐக்கிய அமெரிக்காவில் அலபாமா ஐபர்ன் பல்கலைக்கழகத்தில் வருகை தர பேராசிரியராகவும் இருந்து பெருமை பெற்றவர். 1981 இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் வருகை தர விரிவுரையாளராகவும் தேசிய கல்வி நிறுவனத்தின் வளவாளராகவும் தேசிய கல்விச் சங்கத்தின் உதவிச் செயலாளராகவும் பெருந்தோட்டத்துறை கல்வி சார்ந்து ஸ்வீடன் ஜெர்மன் நாடுகளின் நிறுவனங்களின் ஆலோசகராகவும் சாக் நாடுகளின் கல்வி மற்றும் தேர்தல் கண்காணிப்பு குழு உறுப்பினராகவும் கல்வி அமைச்சின் வளவாளராகவும் ஆசிரிய பயிற்சியாளராகவும் கடமையாற்றியுள்ளார். இலங்கை உயர் விஞ்ஞான மன்றம், ஆசிரிய கல்வி அதிகார சபை, தேசிய கல்வி ஆணைக்குழு, தேசிய நூலக சபை போன்ற அமைப்புகளில் உறுப்பினராகவும் இருந்தவர்.
இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், தேசிய கல்வி நிறுவகம், தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகியவற்றினதும் இந்திய உயர்ஸ்தானிகரத்தின் தோட்டத் தொழிலாளர் பிள்ளைகளுக்கான புலமை பரிசல் வழங்கும் அமைப்பினதும் கவுன்சில் உறுப்பினராகவும் செயற்பட்டுள்ளார். 1991-93 காலப்பகுதியில் இந்து கலாச்சார இராஜாங்க அமைச்சரின் ஆலோசகராகவும் சாகித்ய மண்டல உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் தலைவராகவும் 2016-18 காலப்பகுதியில் பணியாற்றிய இவர் தமிழ், ஆங்கிலம், ஜப்பான், சிங்களம் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர். குழும்ப தமிழ்ச்சங்கத்தின் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார். தனது இறுதி நாட்கள் வரை தேசிய கல்வி நிறுவனத்தினதும் கொழும்பு பல்கலைக்கழக கல்வி பீடத்தினதும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினதும் நிபுணத்துவ குழுவில் உறுப்பினராக இருந்தார். 1960களில் கண்டியிலிருந்து வெளியான செய்தி பத்திரிகையின் ஆசிரியர் ராமு நாகலிங்கம் அவர்களின் மகளை இவர் திருமணம் முடித்திருந்தார். ஒரு மகனையும் 2 மகள்மாரையும் வாரிசாக கொண்டவர். 1989 இலங்கை இந்தியர் வரலாறு எனும் வரலாற்று நூலை தமிழில் எழுதினார். இதுவே இவரது முதலாவது நூலாகும். இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை சார்ந்து 17 நூல்களையும் 24 ஆராய்ச்சி கட்டுரைகளையும் நூலாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதியுள்ளார். பண்டாரநாயக்க நிலையம், மார்கா நிறுவனம் போன்ற அமைப்புகளுக்காக 6 நூல்களை மொழிமாற்றம் செய்தும் உள்ளார். இறுதியாக இறக்கும் தருவாயில் தனது வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதி முடித்து வெளியீடு செய்யும் நிலையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2000 இவரை முதன் முதலாக சந்தித்த போது அன்பளிப்பாக தந்த புத்தகம் அவர் எழுதிய இலங்கை இந்தியர் வரலாறு. 2001-2002 கலைப்பீடத்தில் இதழியல் டிப்ளோமாவில் மலையக மக்களின் பிரச்சினைகளை வெளிக்கொணர்வதில் இலங்கை தமிழ் ஊடகங்கள் வகிக்கும் பங்கு எனும் தலைப்பில் செய்த ஆய்வறிக்கைக்கு பெரும் துணையாக இருந்தது. 2001 வெளியான கவிஞர் காப்பா லிங்கதாசனின் குறிஞ்சித்தேன் முதல் 2020 வெளியான எனது மலைகளை வரைதல் வரையான பல்வேறு சந்தர்ப்பங்களில் இலக்கியம் சார்ந்தே எங்களது சந்திப்புகள் அமைந்திருந்தது. அதிலும் கொழும்பு தமிழ்ச்சங்க கூட்டங்களில் சந்திப்பதுதான் அதிகமானது. மலைகளை வரைதல் நூலுக்கான அணிந்துரை பெறுவதற்காக அவரது வெள்ளவத்தை வீட்டுக்கு மீண்டும் 20 கழித்து சென்றிருந்தேன். இப்போதும் வெள்ளவத்தை தான் என்றாலும் பாமன் கடை ஒழுங்கு இல்லை, 37 இலக்க வீதியில்தான் என நினைக்கிறேன். முதலாவது மாடியில் இருந்தது. இது ஒரு வாடகை வீடு. வியாபார குடும்ப பின்னணியில் பிறந்து இவர் அதனையே தொடர்ந்திருந்தால் வாடகை வீட்டில் வாழ நேர்ந்திருக்காது. ஆனாலும் அவர் இலங்கையில் கல்வித்துறைக்கு பெரும் செல்வமாக தனது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். 20 முன்பு போலவே அந்த சிட்டியின் கீழ் அமர்ந்து உரையாடும் அதே எளிமையானவராக இருந்தார். முன்பெல்லாம் தம்பி என விளித்தவர் 2015 பிறகு என்னை மிஸ்டர் திலகர் என விளிக்க தொடங்கியிருந்தார். அதற்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் அதே எளிமையும் நட்பும் தொடர்ந்தது. அன்றும் என்னை அவரது வீட்டு நூலகத்திற்கு உள்ளே அழைத்து போனார். அவரது நூல் சேகரங்களை காட்டினார். அந்த நூல்களுக்கு முன்னால் நின்று தன்னை படம் எடுக்க சொன்னார். கலாநிதி அமீர் அலி எழுதிய நூலின் பிரதியை எனக்கு பரிசளித்தார். நானும் அவரோடு இருந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டேன். அடுத்த நாளே அவரது கையெழுத்தில் எனது மலைகளை வரைதல் நூலுக்கான அணிந்துரையை எழுதியிருந்தார். அந்த நூல் வெளியீடு 2020 செப்டம்பர் 29 எனது பிறந்த நாளன்று எமது வத்தளை இல்லத்திலேயே நடந்தது. நான் வீட்டுக்கு அழைத்த விருந்தாளிகளில் பேராசிரியர் சோ சந்திரசேகரவும் ஒருவர். வரும்போது கையில் பழங்கள், குளிர்வானம் இத்தியாதிகள் அன்பளிப்பாக கொண்டு வந்து பிறந்த நாள் பையனான எனது கையில் கொடுத்தது நினைவில் நிற்கிறது. எனது ஆக்கங்களை பதிவு செய்வதற்காக ஆரம்பித்த மலையமாரதம் இணையதளத்தையும் அவரே ஆரம்பித்து வைத்தார். பிறந்த நாளோடு நூல் வெளியீடு முடிந்த பின்னர் வீதியில் நின்ற வாகனத்திற்கு அவரை அழைத்துச் சென்ற போது எனது தோள்களில் கையை போட்டுக்கொண்டு, மிஸ்டர் திலகர், இப்போ என்ன செய்றீங்க, வருமானம் எல்லாம் என்ன மாதிரி என கரிசனியோடு விசாரித்தார். 2015 செப்டம்பர் முதல் 2020 பிப்ரவரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நான் அந்த நாட்களில் தொழில் ஏதும் இன்றி இருக்கிறேன் என்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடியுமாக இருந்திருக்கிறது. நான் எந்த வேலையும் செய்வேன் சார், சமாளிக்கிறேன் என நான் கூறிய பதில் அவருக்கு ஆறுதல் அளிக்கவில்லை. அவர் என் மீது அக்கறை கொண்டவராக இருந்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் இறப்பதற்கு 2 முன்னர் தொலைபேசியில் அழைப்பெடுத்தவர் நீண்ட நேரம் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார்.
மீண்டும் பிறந்த நாளன்று உரையாடிய விடயத்திற்கே வந்தார். மிஸ்டர் திலகர், நீங்கள் எந்த தொழிலும் செய்யக்கூடியவர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அரசியலை ஒரு துறையாக தெரிவு செய்து நாடாளுமன்றம் வரைக்கும் சென்றவர். உங்களைப் போல ஒருவர் அதனை விட்டுவிட்டு போயிடக்கூடாது. நான் மற்றவர்களிடத்திலும் இது பற்றி பேசினேன். நீங்கள் இது பற்றி கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. இதுதான் எங்களிடையான இறுதி உரையாடல் என நான் எண்ணியிருக்கவில்லை. பாரதி ராமசாமி அவர்கள் மறைந்ததை அடுத்து எமது பாக்கியா பதிப்பகம் ஊடாக ஓர் அஞ்சலி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த போது, ஓர் உரையாளராக அல்லாத போதும் பங்கு பெற்றுனராக ஜூமில் இணைந்திருந்தவர் மதுரையிலிருந்து தன் போன்றவர்களை யாழ்ப்பாணத்திற்கு உயர்தரம் கற்க அழைத்துச் சென்றவர் பாரதி ராமசாமியே என கூறியிருந்தார். பாரதி ராமசாமி குறித்து பேசும்போது இலங்கையின் இலவச கல்வி குறித்த வரலாற்று பின்புலத்தையும் சற்று மீள நினைவுறுத்தி கொள்ள வேண்டியுள்ளது. 1943 இலங்கையின் இலவச கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது. அதனை ஆங்கிலத்தில் ஃப்ரீ எஜுகேஷன் என அறிமுகம் செய்தபோது அதனை சிங்களத்தில் நிதஹஸ் அத்தியாபனைய சுயாதீன கல்வி அல்லது சுதந்திர கல்வி என மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த புரிதல் இங்கு அவசியப்படுகிறது. ஏனெனில் இலங்கையில் அனைத்து மக்களுக்கும் கல்வியை இலவசமாக வழங்குவதற்கு பெருந்தோட்ட பொருளாதாரமே ஆதாரமாக இருந்தது. இந்த தகவலை அந்த காலகட்ட பொருளாதார புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் உறுதி செய்ய முடியும். ஆனாலும் அந்த பெருந்தோட்ட பொருளாதாரத்தின் தூண்களாக இருந்த தொழிலாளர் சமூகத்துக்கு இந்த இலவச கல்வியை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கவில்லை. அந்த இலவச கல்வி வாய்ப்பு 1980களின் பின்னரே மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் கிடைத்தது. இந்த 1943-1980 கால இடைவெளியில் இலவச கல்வி மறுக்கப்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர் சமூகத்திலிருந்து நேரடியாக வராத போதும் அதன் பிரதிநிதியாக அவர்கள் வாழ்ந்த பதுளை சூழலில் வாழ்ந்த சந்திரசேகரம் இலங்கையின் 80 கால இலவச கல்வி வரலாற்றில் 40 இலவச கல்வி மறுக்கப்பட்ட மலைய தமிழர் சமூகத்திலிருந்து கல்வித்துறையில் பேராசிரியராக முகழ்ந்தார். இலங்கையின் கல்வித்துறைக்கு பல்வேறு வகையிலும் பங்களிப்பு செய்யும் பேராசிரியராக மிளிர்ந்தார் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்றின் அடுத்த பரிமாணமாக தனது மலையக தமிழர் சமுதாயத்தை முன்னிலைப்படுத்தியதாக இயங்கக்கூடிய மலையக பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்கும் எண்ணக்கருவை விதைத்தார். அதற்கான பத்திரம் தயாரிக்கும் குழுவில் பேராசிரியர் சோ சந்திரசேகரம் அவர்கள் உள்ளிட்டவருடன் சில சந்தர்ப்பங்களில் இணைந்து செயற்படும் வாய்ப்பு கிடைத்தது என் பேர். அன்று அவர் விதைத்த விதை விருட்சமாகும் நாள் பேராசிரியர் சோ சந்திரசேகரம் எனும் பெயர் வரலாற்றில் மீளவும் அழுத்தமாக எழுதப்படுவதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.